ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிறது CentOS லினக்ஸ் வெர்ஷன் 6. சிடி பூட் ஆகிடுச்சு. பூட் ஆனதுக்கப்புறம் ஸ்கிரீன் வரும். நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சிடியை டெஸ்ட் பண்ணட்டமான ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறேன். எதுக்காக அந்த ஆப்ஷன்னா, நம்ம சிடியில் இருக்க ஃபைல்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணுறது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ப்ராப்பராக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இன்ஸ்டால் பண்ண கேட்குது. நான் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் நம்ம கீபோர்டோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன், என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ், பேசிக்காக இல்லை ஸ்பெஷலிஸ்ட்னா வந்து நம்ம ஸ்கசி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்கசி அதெல்லாம் பேசிக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஸ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணிடும். இப்போ உங்களோட சிஸ்டம் நேம் இப்போ உங்களோட டைம் சார். இப்போ உங்களோட ரூட் பாஸ்வேர்ட். காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணும்போது கஸ்டம் லேஅவுட், நானே மேனுவலாக பார்ட்டிஷன் எல்லாம் நானே பண்ணிக்கிறேன். அதனால் நான் கஸ்டம் லேஅவுட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவேன். இந்த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். பூட் பார்ட்டிஷனுக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத சொல்ல நம்ம வந்து வால்யூம் குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு அதான் வந்து நம்ம அதுக்கப்புறமா வந்து வால்யூம் குரூப் ஆட் பண்ணுவோம். இதை வச்சு நான் ஒரு வால்யூம் குரூப் கொடுக்குறேன். இங்கே வால்யூம் குரூப் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ லாஜிக்கல் வால்யூம் ஆட் பண்ணுவோம். இதை நம்ம பார்ட்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஒன் பாயிண்ட்க்கும் இப்போ எவ்வளோ எனக்கு ஸ்லாஷ்னா எவ்வளோ வேணும், ஸ்லாஷ்னா எவ்வளோ கொடுத்துக்கிறேன். மினிமம் 5 GB கொடுத்து 5000 MB கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம் டைரக்டரி ஸ்வாப் கொடுத்துக்கலாம். ஸ்வாப்னா உங்களை ரேமோட டபுள் சைஸ். அப்போ இப்போ வந்து உங்கள் ரேம் 16 GB இருக்குன்னா 16 GBனா அதுக்கு மேலே கொடுத்துருவோம். 16 கொடுத்துருக்கலாம். இப்போ ஹோம் டைரக்டரிக்காக நான் ஒரு 3000 MB கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேறு கொடுத்து நீங்கள் வேணா லாஜிக்கல் வால்யூம் நேம் கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 1 GB கூட கொடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்லாஷ் வேறு லாக் உள்ளதாக இல்லை நம்மளோட சிஸ்டம் லாக்ஸில் ஸ்டோர் பண்ணனால அதுக்கு தனியாக நான் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன். எதுக்காக நம்ம லாஜிக்கல் எல்டிஎம் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார்வர்ட் பண்ணுவான்னு எஸ் கொடுத்துருக்கேன். ரைட் பேக் கொடுக்குறேன். அப்போ தான் ரைட் பேக் கோ பேக் கொடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு பூட்டு பாஸ்வேர்ட் இருந்தால் பூட் பாஸ்வேர்ட் அதுவும் செக் பண்ணிக்கலாம். இங்கேயே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு என்ன டைப்பாக இன்ஸ்டால் ஆகும், பேக்கேஜஸ்லாம் நீங்கள் மினிமம் கொடுத்து கஸ்டமைஸும் கொடுத்துக்கலாம். இங்கே நான் இப்போ செலக்ட் பண்ண போகும்போது கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ்லாம் நீங்கள் இங்கே போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்க போகிறது டெஸ்க்டாப்பு.
கஸ்டமைஸ் நோன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் நோட்டில் நீங்கள் வேணுற பேக்கேஜ் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பேக்கேஜ் தான் நான் வந்து யூஸ் பண்ணும்போது நான் லேட்டர் கஸ்டமைஸ் கொடுத்துருக்குறேன். டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணால் நம்ம சர்வராக யூஸ் பண்ண முடியாதுலாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் அது சர்வர் தான். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சவளவு ரீபூட். சர்வர் பூட் ஆகுது, இப்போ சிடி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பூட் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸாக காட்டும். ரெயில்டே தான் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு பூட் ஆகுதுல ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம், டைம் செட் பண்ணிக்கிறது கரெக்டாக டைம் இல்லைனா கரெக்டாக டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ கேட்கும் இது வந்து க்ரியேட் அம்பர், இது நம்ம லேட்டாக சொல்கிறோம், இது ஓகே கொடுத்துருக்கணும், ப்ராப்ளம் இல்லை. ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் கொடுத்தவங்க உங்களுக்கு யூசர் லாகின் பேஜ் வரும். இப்போ நான் இந்த யூசர் க்ரியேட் பண்ணி யூசர் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன் நான். இது ஆக்சுவலாக வந்து அட்மின் ரைட்ஸ் இல்லாத யூசராக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூடோ கான்ட்ரிக் பண்ணி சூடோ யூஸ் பண்ணுங்கள். சூடோலாம் லேட்டராக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சூடோன்னா என்னென்னு. இப்போ நான் ரூட்டுக்கு போய் தான் நான் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் பண்ண போனால் ரூட்டில் போய் தான் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட் கான்ஃபிகரேஷன்லாம் அட்மின் ரைட்ஸ் வேணுன்ற கான்ஃபிகரேஷன் தான். ஸோ நான் ரூட்டில் லாகின் பண்ணுறேன். சாரி, பாஸ்வேர்ட் தான், ரூட்டோட பாஸ்வேர்ட் போட்டு. இப்போ ரூட்டுக்கு அதுக்கு நான் எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கனா, கமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வரும் ரூட்டுக்குன்னா. நார்மல் யூஸ்னா அந்த டாலர் சிம்பல் வரும். ஐஎஃப் கான்ஃபிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபி தெரியும். நான் உங்களுக்கு ரூட்டாக லாகின் பண்ணி அந்த ரூட் கார்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ரூட்டாக லாகின் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டேன். ஜியோ இல்லை இந்த செஷன் லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ போனீங்கன்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரூட்டும் போட்டு ரூட்டோட பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு வார்னிங் மட்டும் காட்டும், ரூட்டாக லாகின் பண்ணிங்கன்னா ஜியோ இல்லை. இதுதான் டோன்ட் ஷோன் கொடுத்துருங்க, அடுத்த வாட்டி கட்டாது லாகின் பண்ண சொல்லலாம். இப்போ ஆல்ட் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அங்கே ஓப்பன் பண்ண டெர்மினல் நம்ம வந்து இந்த மாதிரி ஜீனோம் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஆகும். அதே தான் சேம், நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது மேலே போய் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் கொடுத்தீங்க என்ன வேர்ஷன் எல்லா வேர்ஷன் வந்துடும். நீங்கள் ஷட் டவுன் பண்ண போகிறேன், இப்போ நான் ஷட் டவுன் பண்ணுறது நான் மேலே போய் அங்கே ஆப்ஷன் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் கொடுத்தா ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.